வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல துலாம் ராசிக்காரங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படிப்பட்டது அமைய போகுது, மேலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக மாற்றங்களால என்னென்ன நல்லது உங்களுக்கு நடக்கும் என்பதுதான் இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். மேலும் நீங்க வந்துட்டு உங்களோட ராசியை பத்தியும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ராசிகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் மூலமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கொள்கிறோம். மேலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு சிறந்த பலனை அளித்தரும் தெய்வம் தாங்க. உங்களுக்கு ராசிநாதனே இந்த சிவபெருமான் தாங்க. அதனால நீங்க தொடர்ந்து சிவ வழிபாடு செய்து வருவது நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளையும் சில நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி தரப்போறவரு இந்த சிவபெருமான் தாங்க. மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என 3 முறை கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சிவபெருமானோட அருளை பெற்று நலமுடன் வாழ நாங்களும் எங்களது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நாம துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 30 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைஞ்சிருக்கு என்பதை இனிமே தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, துலாம்ல வந்துட்டு சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் 1-2-3 பாதங்கள் வந்துட்டு துலாம் ராசியில இருக்குங்க. இவங்களோட கிரக நிலை வந்துட்டு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாயும், சுக்கிரனும், சுகஸ்தானத்துல சூரியனும் புதனும், பஞ்சம ஸ்தானத்துல சனியும், ரண ருண ரோகஸ்தானத்துல ராகுவும், கலசர ஸ்தானத்துல குருவும், அயன சயன யோக ஸ்தானத்துல கேதுவும் சந்திரனும் என இவ்வாறு இவங்க கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இவங்க இப்படி அமைஞ்சதுனால, அதாவது உங்களுக்கு இவங்க இந்த கிரகங்கள் இப்படி அமைஞ்சதுனால கிரக மாற்றங்கள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்குது என்பதை இனிமே தொடர்ந்து பார்க்கலாம். 4/2/2024 அன்னைக்கு செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு செல்கிறாருங்க. மேலும் 13/2/2024 அன்னைக்கு சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா, சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாருங்க. மேலும் 13/2/2024 அன்னைக்கு சுக்கர பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. மேலும் 13/2/2024 அன்னைக்கே புதன் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. இந்த கிரகங்கள் எல்லாம் இவ்வாறு கிரக மாற்றம் அமைவதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதுதான் இனிமே நாம தொடர்ந்து பார்க்க போறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த வேலையுமே செய்து முடிக்கும் திறமை உடையவங்க தாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதம் காரியங்களில் தாமதமான போக்கு கொஞ்சம் காணப்படுதுங்க. உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு வேணால் அதிகரிக்க போகுது. அதனால அளவுடன் பேசுவது நல்லதுங்க. நீங்கள் ஏதாவது தவறாக பேசி புரிதல் தவறாக புரிஞ்சு கொண்டாங்களா, அது சில பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருங்க. உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு கிடைக்கும் என்ற வகையில் நீங்கள் நல்ல சொற்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை எடுத்து கொண்டு வந்து தருங்க. மேலும் உங்களது உடைமைகளை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக செல்லணுங்க. நீங்கள் சரியாக போனால் கூட எதிரில் வரவங்க கொண்டு வந்து ஏதாவது உங்களை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வாகனத்தை எடுக்கும்போது சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு எந்த தங்கத்தடையும் இல்லாமல் நல்லபடியாக சென்று வர வேண்டும் என சிவன் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் கவனமாக சென்று வருவது நல்ல பலனை தரும். மேலும் இந்த மாதம் காரியங்கள் தான் தாமதமாக நடைபெறும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்துட்டு தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படுங்க. சரக்குகளை அனுப்பும் போதும் கொஞ்சம் பாதுகாத்து வைக்கும் போதும் இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாக வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்கள் மேலதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. செய்யும் வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு உண்டாகக்கூடாதுங்க. அப்படி உண்டானால் சில மனக்குழப்பங்கள் பிரச்சனை எல்லாமே நீங்கள் சந்திக்க நேரிடும். எப்பவுமே தொழில் வியாபாரம் உங்களுக்கு வேகமான போக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க கஸ்டமர்கிட்ட எப்பவுமே நீங்க கொஞ்சம் அனுசரித்து பேசணுங்க. அதாவது வரவங்களை வந்து எடுத்தெறிஞ்சு பேசாம அவங்களுக்கு மனசுக்கு ஏதாவது சங்கடப்படுற மாதிரி நீங்க பேசிட்டீங்களா, கொஞ்சம் தொழில் வியாபாரமும் சற்று முடங்கும். அதனால நீங்க அவங்களுக்கு மனசுக்கு அவங்க மனசை தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் நல்ல போக்கா நடந்துக்கிட்டீங்களா, உங்க தொழில் வியாபாரம் வேகமா நடக்கும். சரக்குகளை அனுப்பும் போது நீங்க கொஞ்சம் பாதுகாத்து வைக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. இது ரெண்டையுமே நீங்க நல்லா சிந்திச்சு யோசிச்சு ஒவ்வொரு முடிவும் எடுக்கணுங்க. சரக்கு அனுப்பும் போது பத்திரமா அனுப்பணும், பாதுகாத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. தொழில் வியாபாரம் நல்லா நடக்குதுங்கிறதுனால நீங்க எதர்ச்சியா விட்டுட்டீங்களா, சில பிரச்சனைகள் வந்து சேரும். அதற்காக தான் கொஞ்சம் சரக்கு அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கும் போது எச்சரிக்கையா இருக்க சொல்றோம்.
மேலும் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட வந்துட்டு அவங்க செய்கிற செயல் ஏதாவது உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக கூட இருக்கலாங்க. அதனால நீங்கள் கொஞ்சம் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே சற்று கவனமாக நீங்கள் கையாளணும். ஏதாவது அவங்களையும் எடுத்தறிஞ்சு பேசி அவங்க ஏதாவது உங்களை சொல்லிட்டா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்கள் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. மேலும் உங்களது பிள்ளைங்களோட அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் வந்து போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கணவன் மனைவியாக இருந்தாலும் எந்த சண்டை சச்சரவு வரும்போது சற்று ஒருத்தர் பேசினா ஒருத்தர் பேசாமல் இருந்து அமைதி காத்து கொஞ்சம் வந்துட்டு இந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்றலாங்க. மேலும் பெண்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது இந்த மாதம் நல்லதுங்க. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதே உங்களுக்கு பல நன்மையை தருங்க. ஏன்னா இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, இவங்க நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையில் போய் நீங்கள் மூக்கு நுழைக்க அந்த பிரச்சனை உங்களுக்கே எதிர்த்து கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்துட்டு மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும்னு சொல்கிறோம். கலைத்துறையினருக்கு இழுபறி நிலை மாறி மாறி காணப்பட போகுதுங்க. மேலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருந்தாலும் கூட பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடும். அதுவுமே வந்துட்டு இந்த கிரக மாற்றங்கள் சூழ்நிலையால் தாங்க. மேலும் வந்துட்டு பணவரத்து இருக்கும் தாங்க. உங்களுக்கு பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். பணவரத்து இருந்தாலுமே இந்த இழுப்பறியான சூழ்நிலை தான் கொஞ்சம் காலகட்டத்துக்கு உங்களுக்கு நிகழப்போகுது. அதனால் நீங்கள் பணவரத்து விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் கூட வெளிப்படலாங்க. நீங்கள் அதை பெரிதும் மனதில் போட்டுக்கொள்ளாமல் நீங்கள் செய்கிற செயல் நல்லதாக இருந்தால் அந்த செயலில் கவனமாக நீங்கள் செய்யணுங்க. மேலும் அவங்களை எல்லாமே நீங்கள் அனுசரித்து செல்வதும் நல்ல பலனை தரும். எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்குங்க. பதவிகள் பற்றிய கவலை கொஞ்சம் உண்டாகும். அதனால் நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு செயலையுமே செய்யணும். நீங்கள் நிதானமாக யோசித்து சிந்தனை செய்து சரியாக தவறாக என நீங்கள் சரியாக முடிவெடுத்து அந்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தருங்க. மாணவர்களாக இருந்தீங்களா, உங்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவைப்படுதுங்க இந்த மாதம். மேலும் கவனமாக அடுத்தவர்களிடம் பழகணுங்க. மேலும் சித்திரை 3-4 பாதம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாளும் வரப்போகுதுங்க. உறவு பலப்பட போகுது. தொலைபேசி தொடர்பு மூலமான சில புதிய தொழில் ஒப்பந்தங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. லாபம் தேடும் முயற்சியில் நீங்கள் இந்த மாதம் ஈடுபடலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று குறைந்து காணப்பட போகுது. மேலும் சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறவும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு செய்ய பணப்பற்றாக்குறை கூட ஏற்படலாங்க. சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஆனாலும் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கிற பலன் வந்து உங்ககிட்ட இருக்குங்க. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இது தாங்க ஒரு தனி சிறப்புன்னே சொல்லலாம். மேலும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. சில காரியங்களில் தாமதமாக கூட வெற்றி கிடைக்குங்க. ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்கள் விடாமுயற்சியால் தான் உங்களுக்கு பல வெற்றியும் உங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு தேடித்தரப்போகுது. பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் அவங்க யார் எப்படிப்பட்டவங்க இதெல்லாம் யோசிச்சு ஒரு வேலையை அவங்ககிட்ட கொடுக்கலாமா இல்லையான்னு தீர்மானிச்சுட்டு அந்த வேலையை அவங்கக்கிட்ட ஒப்படைங்க. அப்படி வந்துட்டு உங்களுக்கு நல்ல பலனை தரும். எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களது வேலையை நீங்களே செய்ய பாருங்க. மற்றவங்கிட்ட கொடுத்து அந்த வேலையை செய்யலாம், அவங்கக்கிட்ட அந்த வேலையை வாங்கலாம் நினச்சிங்களா, அது சரிப்பட்டு வராதுங்க. முழு முயற்சியோட முழு நம்பிக்கையோட நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவரைக்கும் நாம் துலாம் ராசியில் பார்த்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் இந்த நட்சத்திரத்தை விடவே விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சற்று நல்ல பலன்களை தரும் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வு வந்து தாங்க போகும். ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வுகளை எப்படி சமாளிக்கணும், அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி போக்கணும் என்பதை நீங்கள் மன உறுதியோட முடிவு செய்யணுங்க. மேலும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படாமல் இருக்க நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலான்னா, ஒரு பரிகாரம் இருக்குங்க. அது என்னென்னா, சனி பகவான சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்களா, சனி பகவான் உங்களோட எல்லா கவலையுமே போக்க நல்ல வழி அமைச்சு தருவாருங்க. மேலும் வீண் அலைச்சலை இவர் குறைப்பாரு. வேலை பளுவில் நீங்கி நீங்கள் வேலையை சுலபமாக செய்ய சனி பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்ட தினமங்கள் வந்து 17, 18 இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினங்கள். மேலும் அதிர்ஷ்ட தினங்கள் இருக்குங்க, அது எந்த கிழமைன்னு பார்த்தா 11, 12 இது ரெண்டு நாளுமே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு.
அதனால் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நீங்கள் இந்த ரெண்டு கிழமையில செய்யும்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. மேலும் இப்போ காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு கருங்காலி மாலை தாங்க. கருங்காலி ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மாலை தாங்க இது. இது நீங்கள் அணிஞ்சு கொள்ளும்போது தீய சக்திகளில் இருந்தும் மேலும் கண் திருஷ்டியிலிருந்தும் விலக இது பெரிதும் உங்களை பாதுகாக்குங்க. அதனால் நீங்கள் இதை வாங்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த கருங்காலி மாலையை வாங்கிக்கொள்ள முடியுங்க. மேலும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி பல பலன்களை பெற நாங்கள் எங்களது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.